விக்னேஷ் தலைமைச் செயலக காவல் நிலையத்தில் விக்னேஷ் கொலை வழக்கு சம்பந்தமாக இது குறிப்பிட்ட அந்த சம்பந்தப்பட்ட 9 போலீசாரையும் நேற்று காலை 11 மணியிலிருந்து தற்போது வரை போலீசார் சிபிசிடி போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை செய்து வருகிறார்கள். விசாரணையில் இந்த வழக்கானது கொலை சம்பவமாக நேற்று மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் 2 காவலர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக காவலர் முன்னாப் மற்றும் காவலர் பவுன்ராஜ் ஆகிய 2 காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள். இருந்த போதிலுமே நேற்று காலை தொடங்கிய இந்த விசாரணையானது தொடர்ச்சியாகவே இன்று சரியாக 4:30 வரை தற்போது வரை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. காவல் ஆய்வாளர் செந்தில்குமார், உதவி ஆய்வாளர் புகழும் பெருமாள், ஊர்காவல் படையைச் சேர்ந்த தீபக், உதவி ஆய்வாளர் கணபதி, ஆயுதப்படை காவலர் கார்த்திக், தலைமை காவலர் குமார் ஆகிய நபர்கள், அது மட்டுமல்லாமல் ஒரு பெண் காவலர் ஆனந்தி ஆகிய நபர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கொலை சம்பவத்தில் மேலும் தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தலைமை காவலர் குமார் மற்றும் ஊர்காவல் படையைச் சேர்ந்த தீபக், அது மட்டுமல்லாமல் 2 போலீசார் உட்பட மொத்தமாக இதுவரை 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கானது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது SC ST வன்கொடுமை சட்ட பிரிவும் தற்போது சேர்க்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாகவே சிபிசிடி போலீசாருக்கு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.